என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கட்டி இதெல்லாம் பண்ற? உங்களுக்கு காபி போட்டு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன். தப்பா ஆண்டி? ஆண்டியா? ஆண்டின்னா தமிழ்ல அத்தைன்னு தானே அர்த்தம். ஆமா. அப்பா, அப்ப நீ காபி ஒண்ணால போடு, கரகாட்டம் ஒண்ணால ஆடு. குடு, என் பிள்ளைக்கு நான் கொண்டு போய் கொடுத்து வரேன். என்னன்னு கேட்டுட்டு நானே காஃபி கொடுத்துட்டா? புரியுது புரியுது, நீ ஏ கொண்டு போய் குடு. ஓ, தேங்க் யூ வெரி மச். உட்காருங்க ப்ளீஸ். இப்போ நான் சில டெரரிஸ்ட் ஃபோட்டோஸ் காட்டுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இதில் இருக்காங்களான்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள். இதோ இவன் இருக்கான். இதுல ரெண்டு பேர் இருக்காங்க. நீங்க அடையாளம் காட்டிருக்கிற இந்த மூணு பேரு ரொம்ப கொடூரமான தீவிரவாதிங்க. எந்த நோக்கத்துல அவங்க உங்க வீட்டுல இருக்காங்கங்கிறது தெரியாது. அது தெரியற வரைக்கும் நீங்க என்னோட கஸ்டடியில் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சரி. ஐயோ, என்ன இது இவ்வளவு பெரிய காயம்? இதா, இது ஒண்ணும் இல்ல, சும்மா பார்க்கவே இல்ல. ஏய், விடுங்க. 1 மினிட். பரவாயில்லைங்க. இல்ல இல்ல, இல்லவே இல்ல, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன ஒத்துக்க மாட்டே? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பழக்கம்? தப்பு. என்ன மணி, காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்கு காயா? எங்க? ஐயோ, நான் பார்க்கவே இல்லை. எப்ப? உனக்கு சொல்லவே இல்லல்ல? ஆமா, நேத்து இந்த பொண்ணு ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிச்சு. காப்பாத்திட்டு கூட்டு வரும்போதுதான் இந்த காயம் ஏற்பட்டுச்சு. இவங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு நம்ம வீட்டுலதான் இருக்க போறாங்க விசாரணைக்கு. அதுக்கப்புறம் உங்க வீட்டு கொண்டு போய் விட்டுறணும். அதுக்குள்ள நீயா ஏதாவது நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். உண்மையிலேயே அவ்வளவுதானா? வேற ஒண்ணுமே இல்லையா? வேற என்ன? வேற என்ன? பிராவோ மிஸ்டர் கார்த்திக். தேங்க்யூ சார். ரொம்ப துணிச்சலான ஆபரேஷன் சார். நேற்று நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. அதோட பிரிண்ட் அவுட் சார், இது ஃபோட்டோ காப்பி கூட ஆட் பண்ணியிருக்கேன். பிடிப்பட்டவங்கிட்ட இருந்து அவங்க எதுக்காக லேண்ட் ஆகிருக்காங்கன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சிதா? அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை சார், வெறும் கம்யூனிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? சென்னைக்கு போய் முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் சார். அப்போ அந்த பொண்ணு? அவங்க என்னுடைய கஸ்டடியில் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க பார்த்தா ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுது. டோன்ட் வரி சார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாங்களும் ஏதோ காலேஜ் பண்ணுங்க போல இருக்குப்பா. ஒரே சத்தம் கேட்டா 12 மணி வரைக்கும் என்ன கதை எழுதுங்கறாளுங்க. அப்படியே சொன்னாங்க. ஹலோ, யாரங்க அது? டிஸ்டர்ப பண்ணாம படுக்க மாட்டீங்களா? ஏய், என்னடி புதுசா ஒரு ஹேண்டம் வாய்ஸ் கேக்குது? பாட்டி பேசுனது யாரு? உங்க பையனா? என் பையன் தான், ஆனா நான் இன்னும் பாட்டி ஆகல. பாட்டி, உங்க பையன் எங்க கிட்ட காமிங்க. நீங்க என்ன முற்போக்குவாதியா? மற்றபடி எனக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. I'm still an eligible bachelor. ஏன் சார், இது வரைக்கும் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? யாரையும் லவ் பண்ணல. ஏன் சார்? இல்லை, இது வரைக்கும் உங்கள் மாதிரி கிளாமர் கேர்ள்ஸ் நான் பார்த்ததே இல்லை. இல்லை, கவலைப்படாதீங்க சார், நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக எல்லாம் எப்படி கேட்டீங்கண்ணா? இப்படி அதானே, அவசரப்படாதீங்கம்மா. யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. சார் சார், சாரி சார், உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் பேசுறதே எனக்காக தான்.
சார், இவ ஆல்ரெடி மேரிட் ஆனவ சார். இவ புருஷன் கூட ஊர்கா வியாபாரம் பண்றா. ஆக்சுவலா இவங்க எல்லாம் பேசினதே எனக்காக தான் சார். நான் என் காலேஜ்லயே அத்லெட்டிக் சாம்பியன் சார். ஐயோ சார், யார வேணாலும் லவ் பண்ணுங்க, ஆனா இந்த அத்லெட்ட மட்டும் லவ் பண்ணாதீங்க. அப்புறம் எவனையாவது கூட்டிட்டு ஓடி போனானா உங்களால விரட்டி பிடிக்கவே முடியாது. என்னடி இப்போ என்ன என்னமா பண்ண சொல்ற? இரு, யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணுங்கம்மா. எல்லாரும் ரெடினா எப்படி? ஓகே சார், ஒரு ஐடியா. சீட்ல எல்லார் பேரும் எழுதி குலுக்கி போடுவோம். சிஸ்டர் சும்மா தானே இருக்காங்க, அவங்க சீட் எடுக்கட்டும். சீட்ல யார் பேர் வருதோ அவங்க சார் லவ் பண்ணிக்கட்டும். ஓகேவா? சிஸ்டர் இருந்தாங்க, பேர் எடுத்துங்க. என்னடி சீட்டு கிழியுது? காண்டடி, அப்படியே பார்த்தா அம்மன் மாதிரி இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் அழறீங்க? என் மேல் கோவமா? இது உங்க டாலர் தானே? என்ன சார், எங்களை அப்ளிகேஷன் போட சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க? உடனே ட்ரீம்ஸ்க்கு போய் எங்களை குரூப் டான்ஸர் ஆக்கிட கூடாது. ஒரு ஐஜியோட வீட்ல டெரரிஸ்ட் தங்கி இருக்கிற விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னா சிட்டியோட லா அண்ட் ஆர்டரே கொலாப்ஸ் ஆயிடும். இமிடியேட்டா அவங்களை ரவுண்ட் அப் பண்ணனும். அவங்களை ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சி உள்ள போறது ரொம்ப ஈஸி, ஆனா அப்படி பண்ண அவங்கள மட்டும் தான் உள்ள போட முடியும். அவங்க பேஸ் வந்து டெல்லி, அங்க இருந்து நெட்வொர்க் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, எதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மிஸ்டர் குமாரசாமி வாங்க. ஐயா வணக்கங்க. இவர் தான் அந்த வீட்டில் வேலை செய்கிற குக். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. அவங்க தீவிரவாதின்னு எனக்கு தெரியாதுங்க. சின்ன ஐயாவோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் வாய்க்கு வழங்க வித விதமாக சமைச்சு போட்டேங்க. என்ன பிடிச்சிட வந்துட்டாங்களே, எனக்கு பயமாக இருக்குங்க. இது மாதிரி இடத்துல வந்தது இல்லைங்க. உங்கள் முதலாளியும் உங்கள் வீட்டில் இருக்கணும் நல்லா இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக இருக்கணுங்க. அப்போ நான் சொல்லப்படி கேளுங்க. சரிங்க. ஸோ முகமது அலி சென்ட்ரல் ஜெயிலில் இல்லை. எஸ், அவனை வேற எங்கேயோ ஸ்பெஷல் ஜெயிலில் வச்சுருக்காங்க. அவன் எங்கே இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐஜி கிட்ட இன்டெரக்டாக கேட்ட வேண்டியதுதான். சொல்லுவாரா? சிவா கேட்டா கண்டிப்பாக சொல்லுவார். நான் எப்படி திடீர்னு இதை அப்பா கிட்ட? நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நடுவில் நீ கேளு. குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போன விஷயம் எப்படி இருந்தது? உங்கள் தீசிஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஷோர் அங்கிள், இது எங்களுக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அங்கிள், இந்த புடவை கைதிங்களாம் எப்படி, அவங்கள மீட் பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அவங்க எல்லாம் செப்பரேட் செல்ல இருப்பாங்க, எடிஷனல் செக்யூரிட்டி இருக்கும். அவங்கள பார்த்து பேச முடியுமா? நோ, மேட்ரு வெளியே வந்துடுங்கிறதுக்காக விசிட்டர்ஸ் யாரையும் அங்கே அலோவ் பண்ணதில்ல. என்னடி ரீசெண்டாக இந்த முகமது அலின்னு ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணீங்களே, அவனை எந்த ஜெயிலில் வச்சிருக்கீங்க டாடி? ஓ, அவனையா? இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் சீக்ரெட். சாரி மெசன், சொந்த புள்ளுங்க கிட்ட கூட இந்த மேட்டர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் எம்பராஸ் மீ பை ஆஸ்கிங் மோர் அபவுட் திஸ். ம் சார். ம் ஃபைன்ஸ். ஓகே சார். வணக்கம். வணக்கம். தனிக்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் தீவிரவாதி முகமது அலியின் மீதான வழக்கு விசாரணை தொடங்கியது. சிறப்பு காவல் படையினரால் அதிரடி தாக்குதல் மூலம் கைது செய்யப்பட்டு தனிக்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் முகமது அலியின் வழக்கு பற்றிய குற்றப்பத்திரிகையை வருகிற ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்குள் கோர்ட்டில் சமர்ப்பிக்க சிறப்பு நீதிபதி உத்தரவிட்டார். முகமது அலியை சிறப்பு காவலில் வைத்திருக்கும் சிறைத்துறை ஐஜி மாணிக்கவேலிடம் கைதியின் பாதுகாப்பு பற்றி கேட்டபோது, முகமது அலி எவ்வளவு பயங்கரமான தீவிரவாதம் எங்களுக்கு தெரியும், அதனால ஸ்பெஷல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணி ஃபைனல் டிசிஷன் கொடுங்க சார். போன தடவையும் ஒரு ஐஜி இப்படி தான் உங்களை மாதிரி பேட்டி கொடுத்தாரு, ஆனால் அவன் தப்பிச்சு போயிட்டானே சார். இப்போ அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட பேசி பக்காவாக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சார், அவனை வச்சிருக்க ஸ்பெஷல் ஜெயில் எங்கே சார் இருக்கு? நோ, இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். நோ, முகமது அலி கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை எப்படியாவது மீட் பண்ணி ஆகணும். எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு ஒரு வழி இருக்கு.